திருப்போரூர் அருள்மிகு ஸ்ரீ கந்தசுவாமி திருக்கோவிலில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற சார்பில் எடப்பாடி கே பழனிசாமி பொது செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை முன்னிட்டு தங்கத்தேர் எடுத்து வழிபாடு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோவிலில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் தண்டரை கே மனோகரன் தலைமையில் கழக பொது செயலாளராக ஒருமனதாக எடப்பாடியார் தேர்ந்தெடுக்கப்பட்டதை முன்னிட்டு தங்கத்தேர் எழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவருமான டி கே எம் சின்னையா, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளருமான முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். ஒன்றிய கழக செயலாளர் தையூர் எஸ் குமரவேல், குட்டி என்கின்ற நந்தகுமார், திருப்போரூர் பேரூர் கழக செயலாளர் ஜி முத்து உள்ளிட்ட கழகத்தினர் பலர் கலந்து கொண்டனர். அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் தெரிவித்ததாவது, எடப்பாடியாரை பொறுத்தவரை ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர், தமிழக மக்களை ஒருங்கிணைத்து பார்க்கக்கூடியவர், புரட்சித் தலைவர் ஆகியோரது எண்ணங்களை ஈடேற்றும் வகையில் இருவரும் தலைவர்களின் ஆசியோடு தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்ட ரீதியாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் எடப்பாடியார். அதற்காக திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோவிலில் தங்கத்தேர் எழுத்து வழிபாடு செய்யப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் எடப்பாடியார் தலைமையில் அருள்மிகு ஸ்ரீ கந்தசுவாமி அருளோடு மக்கள் விரும்பும் சிறப்பான ஆட்சி அமையும் என தெரிவித்தார். திருப்போரூர் முருகக்கடவுள் கந்தசுவாமி திருக்கோயிலில் தங்கத்தேர் இழுக்கின்ற புனித நிகழ்ச்சியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்துலக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்றம் அவகையிலின் சார்பில் இந்த தங்கத்தேர் இழுக்கின்ற நிகழ்வை மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச்செயலாளரினுடைய வெற்றி நடைக்கு மென்மேலும் வெற்றிகளை கிடைக்க வேண்டும், அதற்கு இறையருள் வேண்டும் என்று வேண்டி இந்த தங்கத்தேர் எடுக்கின்ற பணியை எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பிலே எம்ஜிஆர் மன்றத்தினுடைய நிர்வாகிகளான நான் உள்ளிட்டு ஐயா சின்னையா உள்ளிட்டு திரு மனோகரன் உள்ளிட்டு திரு காஞ்சி பன்னீர்செல்வம் உள்ளிட்டு பலரும் கலந்து இந்த புனித நிகழ்ச்சியில் பங்குற்று தற்போது முடித்திருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக உள்ளவர், சாதி மத பேதத்துக்கு அப்பாற்பட்டவர், எம்மதமும் சம்மதமே எல்லா ஜாதியும் என் ஜாதியே என்று தமிழ் மக்களை தமிழ்நாட்டு மக்களை ஒருங்கிணைத்து பார்க்கின்ற ஒரு உன்னத புனித குணத்திற்கு சொந்தக்காரர் எடப்பாடி பழனிசாமி. அவர் சாதாரண கிளைக்கழக செயலாளராக இருந்து பொன்மனச்செல்வி எம்ஜிஆர் பொன்மனச்செல்வி அம்மாவினுடைய ஆசைகளை பெற்று உழைப்பின் காரணமாக, உண்மையின் காரணமாக, நேர்மையின் காரணமாக, கரைபிடியாத கைகளுக்கு சொந்தக்காரர் என்ற பொதுவாழ்வை மேற்கொண்டதன் காரணமாக அவர் இன்று உயர்ந்து கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக தொண்டர்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த நிகழ்விலே, அந்த வெற்றி மகிழ்விலே, அந்த வெற்றி மகிழ்வை கொண்டாடும் விதத்தில் அவருக்கு நீண்ட ஆயுள், நீண்ட புகழ், நீண்ட செல்வாக்கு, தமிழகத்தை ஆளுகிற செல்வாக்கு, அகில இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற செல்வாக்கு அவருக்கு இறைவன் தர வேண்டும் என்று வேண்டி இந்த புனித நிகழ்ச்சியை, தங்கத்தேர் இழுக்கின்ற நிகழ்ச்சியை முருகனை வேண்டி, கந்தசுவாமி தெய்வத்தை வேண்டி நாங்கள் தற்போது மேற்கொண்டோம். தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள், நிர்வாகிகள் ஒன்றாக இருக்கிறார்கள், மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி சட்ட ரீதியாகவே நிரந்தர அவர் பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். இந்த நிலையிலே இதுபோன்ற கேள்விகள் எல்லாம் இனிமேல் எழக்கூடாது, எழுப்பவும் கூடாது. இந்த உண்மை நிலையோடு ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்ற பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் தொண்டர்கள் கட்சியிலே, 2.5 கோடிக்கு மேலே தொண்டர்கள் இருக்கின்ற போது அவர் ஏன் அவருக்கு நீங்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று எங்களுக்கு புரியவில்லை.
எத்தனையோ பேர் இருந்தார்கள், ஓடிவிட்டார்கள். திமுக கூட 7 பேர் எங்களோடு இருந்து போய் மந்திரிகளாக இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா சார்? தேங்க்யூ.